அஸ்லாம் வரைக்கும் இன்ஷாடலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் வந்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எடிஷன் ஆர்டிக்கலோட தலைப்பு மாடரேஷன் அதாவது மிதமான நடுத்தரம் நடுத்தரமாக அப்படின்ற அர்த்தம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லோருமே சப்மிட்டர்ஸாக நம்ம வந்து நம்மளோட உண்மையான ஒரே கடவுளுக்கு மட்டும் ஸ்ட்ரிக்டான ஸ்ட்ரிக்டா வழிபடக்கூடிய ஏகத்துவவாதிகளாக நம்ம வந்து இருக்கோம் ஸோ இந்த யூனிவர்ஸும் சரி இந்த யூனிவர்ஸ்க்கு உள்ளே உள்ளது வெளியே உள்ளது இது எல்லாத்தையுமே படைத்தவரா எல்லாத்தையுமே வந்து எல்லாத்து மீது ஆட்சி அதிகாரம் உடையவராக அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்றத நம்ம 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 வந்து நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் அல்லாவோட வார்த்தைகளாக உண்மையாக முழுமையாகவும் சரி சிதைப்படாமலும் நம்மளுக்கு வந்து நம்ம குரான் தான் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து நம்புகிறோம் இதுக்கான சப்போர்ட்டிவ் பர்சஸாக சூரா தேர்ட்டி எய்ட் பர்சன டுவெண்ட்டி நைன் அதே அதே மாதிரி சூரா தேர்ட்டி நைனில் வர்ஸ் டூ சூரா சிக்ஸில் வந்து இப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த கன்க்ளூஷன்ஸ்க்கு நம்ம வரலாம் ஃபண்டமெண்டலிசம் அதாவது அடிப்படைவாதிகள் அப்படின்ற வார்த்தை வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடியதாக இருக்குது அவங்க அதோட அதை ஃபண்டமெண்டலிஸ்ட் அதாவது அடிப்படைவாதி அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து அவங்களோட பார்வைகளில் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக கண்மூடித்தனமாக அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ரொம்ப வெறித்தனமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்ற ஒரு அர் ஒரு தான் வந்து இருக்கு ஸோ தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து தீவிரவாதி அப்படின்னு சொல்றாங்க அதாவது முஸ்லீம் தீவிரவாதிகள் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமா வந்து இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த அடிப்படைவாதிகள் தான் வந்து வராங்க ஆனால் நம்ம வந்து குரானில் சூறா ரெண்டு வசனம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி சூறா பத்து வசனத்தில் வசனம் தொண்ணூற்றி ஒம்பது அதை படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லாம் வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நம்மளோட விருப்பத்தை நம்மளோட எண்ணங்களையோ அல்லது நம்ம ஆசைப்படக்கூடிய செயல்களையோ நம்மளோட கருத்துக்களையோ மற்றவங்க மீது திணிக்கிறது வந்து தடை செய்யப்பட்டதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்க வன்முறைக்கும் இந்த மாதிரி அடக்குமுறைக்கும் அடக்குமுறையை கையாளிற மக்கள் வந்து உண்மையான முஸ்லீம்களே கிடையாது அப்படின்றத சூறா அஞ்சு வசனம் எண்பத்தி ஏழுலையும் சூறா இருபத்தி ரெண்டு வசரம் எழுபத்தி ரெண்டில் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த அடி இஸ்லாத்தோட அடிப்படையை ஃபாலோ பண்ணுறவங்க அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எப்படிப்பட்ட மக்களாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து தர்மவான்களா கனிவானவர்களா உண்மையானவர்களா நிதானமானவர்களா ரொம்ப ஹம்பிளான மக்களாக வந்து அவங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக மனப்பூர்வமாக அவங்க வந்து கடவுளுக்கு மட்டும் அவங்களோட வழிபாட்டை முழுசாக அர்ப்பணித்தவங்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளோட நம்பிக்கைக்கு நம்ம வந்து உண்மையாளர்களாக உண்மையாக இருந்தோம் அப்படின்னா ஸோ இந்த நம்மளோட நம்பிக்கை அப்படின்றது வந்து நம்மளுக்கும் நம்மளுடைய லட்சகருக்கும் மட்டும் இடையில் இருக்கிறது ஸோ அப்போ நம்மளும் வந்து ஒரு உண்மையான அடிப்படைவாதியாக தான் நம்மளும் வந்து ஆறும் அப்போ இந்த மாடரேட்ஸ் மாடரேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து அது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாடரேட் மாட்ரேட்ஸ்க்கு தமிழில் பார்த்தோன்னா இப்போ மிதமான மிதமாக அதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னா நடுத்தரமாக ஃபாலோ பண்ணுறது ஸோ அதை ஆக்சுவலாக வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க எப்படி அப்படின்னா அந்த மாதிரியான மக்கள் வந்து மாடரேட்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் வந்து அவங்களோட மார்க்கத்தை அவங்க வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் வந்து இருக்குது ஆனால் இந்த மாட்ரேஷன் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் சிம்பிளா அது வந்து அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்து என்ன மீன் பண்ணுது என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்ட்ரீம்க்கும் நம்ம வந்து இடம் கொடுக்கல நம்ம வந்து அஹ் நம்மளோட சூழ்நிலை சூழ்நிலைகள்ல வந்து நம்ம வந்து டாலரெண்டா இருக்கிறோம் சகிப் தன்மையுடையவர்களா இருக்கிறோம் நியாயமானவர்களா இருக்கிறோம் ஈக்குவிட்டபுளாக நம்ம வந்து இருக்கிறோம் அதே மாதிரி நம்மளோட பழக்க வழக்கங்கள்லேயும் சரி நம்ம வந்து ஒழுக்கமானவர்களாக இருக்கிறோம் நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலையும் வந்து நம்ம அதையும் வந்து மாடரேட்டாக பார்த்து தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் இப்போ நம்மளோட ஐடென்டிட்டியே வந்து எப்படி இதாகுது அப்படின்னு சொன்னால் நம்மளோட கோர் வேல்யூஸே நம்மளோட அடிப்படையான நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த மாட்ரேஷன் அப்படின்றத சுற்றி தான் வந்து இருக்குது நம்ம எதுலையுமே வந்து அதிகமாகவும் போயிடக்கூடாது கம்மியாகவும் போயிடக்கூடாது இதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஒரு வியாபாரத்தில் கூட நம்மளுக்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்டான மெஷரில் தான் நம்ம வந்து கொடுக்கணும் கரெக்டான பேலன்ஸில் தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி அறியாதவர்கள் நம்மக்கிட்ட வர்றப்போ நம்ம வந்து அமைதியாக தான் நம்ம அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் நம்மளுக்கு வந்து வன்முறைக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடாது ஸோ நம்மளுடைய நடவடிக்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட பர்சனல் விஷயங்கள்லையும் சரி சொந்த விருப்ப விருப்புகள் நம்மளுடைய சொந்த காரியங்கள்லேயும் சரி சமூக விஷயங்கள்லேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நடுத்தரமானதாக தான் வந்து இருக்கணும் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நடுத்தரமாக நம்மளோட செயல் இருக்கணும் அப்படின்னா எது நடுத்தரம் எந்த லெவலில் நம்ம நின்றால் நம்ம வந்து கரெக்டாக நிற்போம் அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சால் தான் நம்மளோட செயல்லையும் சரி நம்மளோட வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நம்மளால் வந்து கரெக்டாக அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ நம்ம அதிகப்படியாக அதை தாண்டி போயிடாமல் இருக்கிறதுக்கு இல்லை நம்ம அதை கம்மியாக பற்றாமல் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து அது என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை நம்ம வந்து அறியாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நம்பிக்கையே வந்து ஒரு முழுமையடையாம வெறும் வந்து ஒரு உதட்டளவில் நம்ம வந்து நம்பிக்கை கொள்றேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ற மாதிரி வந்து இருக்கும் சூறா நாற்பத்தி ஒம்போது பசங்க இருந்து பதினஞ்சுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அரேபியர்கள் வந்து அவர்களை மூமென் மூமெண்ட்ஸ் வந்து பிலீவர்ஸ் நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து சொல்லப்படுது இல்லை நீங்கள் வந்து நீங்க ஒண்ணு வந்து பிலீவர்ஸ் நீங்க வந்து ஆகலை நீங்க வந்து வெறும் முஸ்லீம்கள் சப்மிட் அடிபணிந்தவர்கள் மட்டும் தான் சொல்லணும் உங்களுடைய இதயங்கள்ல நம்பிக்கை வந்து வலுப்படுற வரைக்கும் நீங்க சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சோ தொடர்ந்து நம்ம வந்து அஹ் அல்லாவோட பாதையில நம்மளோட வாழ்க்கையை நேரத்தையும் நம்ம வந்து செலவிடுறதுக்கு நம்ம ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறோம் அதே சமயத்தில் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம வந்து போயிடாமையும் வந்து பார்த்துக்கணும் ஸோ ரொம்ப அதிகமாகவும் நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது இந்த ரெண்டுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து இதை சேரிட்டியில் வந்து இதை கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க சோ அவங்க வந்து கொடுக்கறப்போ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாவும் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி கஞ்சத்தனமா சிங்கியாவும் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க அவங்க வந்து நடுத்தரமா கொடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் தர்மம் தானே நிறைய கொடுத்தா என்ன நல்லதுன அப்படின்னு இல்லை எது எல் எல்லாத்துலயுமே வந்து நம்ம தான் வந்து இருக்க சொல்றாங்க அதே சமயம் தர்மத்துக்கு வந்து என்ன கொடுக்கறது அப்படின்ற கேள்வியும் வந்து கேட்கப்படுது அப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு கொடுங்க அதை கிவ் தி எக்ஸஸ் அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்காங்க சோ ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா இதுல சொல்லி வந்து நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்க நட்சத்திரங்களோட பழப்படியும் சரி அதே மாதிரி ஆஹ் அதை சுற்றி இருக்கிற கிரகங்கள் பிளானட்ஸோட பலபடியும் சரி அல்லாவோட கிரியேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாம் ரொம்ப சிறப்பாக அதை வந்து பேலன்ஸ்டாக வந்து எல்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த பேலன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம மாட்ரேஷன் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாட்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்க முடியும் அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் எதுவுமே இங்கே வந்து இருக்காது சூறான் முப்பத்தி ஆறு வசன நாப்பதுல வந்து சொல்றாங்க சூரியன் சூரியன் ஒருபோதும் வந்து அஹ் நிலவு வந்து பிடிக்க முடியாது அதே மாதிரி இரவும் பகலும் எப்பவுமே வந்து டீவியேட் ஆகாது ஸோ அது அதோட ஆர்பி ஆர்பிட்ல அதோட சொந்த இதில் இதுல வந்து அது இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்து இங்கேயும் வந்து மாட்ரேட்டாக அது வந்து பேலன்ஸ்டாக இருக்க போய் தான் நம்மளுக்கு வந்து இரவும் பகலும் மாறி மாறி கரெக்டாக வருது ஸோ இது ஒன்று முந்தி ஒன்று பிந்துச்சு அப்படின்னு சொன்னால் இல்லை சன் அதிகமாக சுற்றுச்சு இல்லை சன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இந்த பேலன்ஸ் வந்து அங்கே கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ மாட்ரேஷன் அப்படின்றது அல்ல அவங்களோட படைப்பில் எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு இது மூலியமாக வந்து எடுத்து சொல்கிறாங்க அதே மாதிரி சூரிய அஸ்தமனமும் சரி அது எந்த இடத்துல எந்த டைமில் என்றைக்கு எந்த டைமில் ஆகணும் அப்படின்றது வந்து அல்லாவோட படைப்பில் அல்லாவோட டிசைனில் தான் வந்து அதுவும் வந்து இருக்குது ஸோ நிலவை அவ்வளோ அழகாக அல்ல நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ் தான் நம்மளுக்கு வந்து அதை உருவாக்கி நம்மளுக்கு அதை டிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க அது பிறகையாக பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே வளர்ந்துட்டே வந்து முழு நிலை திரும்ப வளைஞ்சு அதை வந்து திரும்ப நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல சைக்கிள் வந்து ஆரம்பிக்கும் அவ்வளோ அழகா எல்லாம் வந்து அது பேலன்ஸ்டு டிசைனாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து உண்ணும்போதும் பருகும் போதும் சரி மாட்ரேஷனில் நடுத்தரமாக தான் இருக்கணும் எதையுமே வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லா நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க சுறா ஏழு முப்பத்தி ஒன்றில் பார்த்தோம்னா ஆதமோட பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்களுக்கு நீங்க வந்து சுத்தமா இருங்க அதே மாதிரி நீங்கள் சுத்தமாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க நட நடுத்தரமா மிதமா உண்ணுங்கள் மற்றும் பருவங்கள் அது ஏன்னா எல்லாம் வந்து பெருந்தினி பாருல நம்மளுடைய ரட்சகர் வந்து நேசிக்கல் கிடையாது அது மட்டும் இல்லாம எதையுமே வந்து வீணாக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வேஸ்ட் பண்ணுறவங்களையும் வந்து நாற்பத்தி எட்டு நம்மள ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட எல்லாம் வந்து கலந்த ஆலோசனை வந்து பண்ண சொல்றாங்க நம்ம வாழ்க்கையில இல்ல ஏதோ ஒரு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லை ஏதோ ஒரு இதில் நம்மளுக்கு தெரியல இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒன்னொருத்தர்கிட்ட நம்ம வந்து கலந்து பேசி நம்ம குடும்ப நபர்களிட்ட நம்ம கிட்ட கலந்து பேசும்போது நம்மளுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ்லாம் கிடைக்கும் இல்லை அதை சிறப்பாக எப்படி அதை வந்து நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்றத அவங்க மூலியமாக எல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்காக தான் எல்லாம் நம்மளை வந்து கலந்து வந்து சொல்கிறாங்க இது எல்லா விஷயங்கள்லையுமே இது வந்து பொருந்தும் ஸோ மற்ற விஷயங்கள் நம்ம வந்து மார்க்கரீதியாக எல்லோட பாதையில் செலவழிக்கிற விஷயங்களை கூட நம்ம கிட்ட கலந்து பேசுகிறப்போ அது அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி செய்யலாமே இல்லை அவங்களுக்கு அந்த டைமில் புதுசாக ஏதாவது ஐடியா வரலாம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஓவராலாக எல்லாரோட ஆன்மா வளர்ச்சிக்கும் இது வந்து ப பயனுள்ளதாக வந்து இருக்கும் இந்த கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்கிறது சுரா மூணு வருஷம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றை சொல்றாங்க நீங்க அவங்க மீது இறக்கமா இருந்தது வந்து கடவுள் மீ கடவுள் உங்களுக்கு உங்கள் மீது பொழுது ஒரு கருணை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து ரொம்ப கடினமா இல்ல வந்து குறுக்கியமான மனப்பான்மையை நீங்க அவங்க கிட்ட காமிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை வந்து கைவிட்டு வந்து போயிருப்பாங்க அதனால நீங்க அவங்கள வந்து மன்னித்து அவங்களுக்காக நீங்கள் வந்து மன்னிப்பு கேளுங்க அதே மாதிரி அவங்களோட நீங்கள் வந்து கலந்து ஆலோசனை செய்யுங்க அவங்களே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட என்ன பிளான் பண்ணிருக்கீங்களோ இப்படி செய்யலாம் அப்படின்றத பிளான் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து தவக்கழுத்துவல்லாம் அப்படின்னு அல்ல கிட்ட பொறுப்பு புடிச்சிட்டு அதுல வந்து கால் எடுத்து வச்சு நீங்க வந்து அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா எல்லா மீது பொறுப்பு பிடிக்கிறவங்கள எல்லாம் வந்து நேசிக்க கூடியவரா வந்து இருக்கார் நம்மளோட நம்பிக்கையில் வந்து எந்த விதமான ஃபோர்ஸோ இல்லை வந்து எந்த கம்பல்ஷனும் கிடையாது அதாவது நம்ம மார்க்கத்துலயும் சரி நம்ம பேசிக்கா எல்லாம் இது வச்சுருக்க நம்பிக்கையில் எந்த கம்பல்ஷனுமே வந்து கிடையாது அதெல்லாம் தெளிவாக வந்து சுழறா ரெண்டு வசனம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறில் சொல்றாங்க மார்க்கத்துல எந்த விதமான கம்பல்ஷனும் கிடையாது உங்களுக்கு எது சரியான பதை எது தவறான பதை ரெண்டுமே பிரிச்சு காமிச்சாச்சு ஸோ யார் வந்து ஷைதான வந்து கைவிட்டு எல்லாமே இதை நம்பிக்கை கொண்டு அவரை யாரை வந்து கட்டியமாக பிடிச்சுக்கிறோமோ அவங்க தான் வந்து இருக்கிறதுலேயே வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டை வந்து பிடிச்சிருக்காங்க அந்த பாண்டை வந்து என்றைக்குமே வந்து உடையவே உடையாது ஏன்னா நம்மளுடைய லட்சகரை தான் நம்மளுடைய லட்சகரை தான் வந்து கேட்கக்கூடியவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் எங்கும் இருப்பவருமாக இருக்கிறார் சூறா பதினாறு வசனம் நூற்றி இருபத்தி அஞ்சில் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்வைட் பண்ணி அவங்களை வந்து ஊக்குவிங்க என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம அல்லாவோட பாதையில அவங்கள வந்து இன்வைட் பண்றது அழைக்கிறது எப்படி அழைக்கணும் அப்படின்னா அல்லா நம்மளுக்கு கொடுத்த ஞானத்தோடையும் ரொம்ப கனிவான உபதேசத்தோடையும் தான் நம்ம அவங்கள வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம நம்மளோட அழைப்பை வந்து எடுக்கணும் அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் பாசிபிள் சிறந்த தான் நம்ம வந்து நம்மளோட தர்கத்தை வந்து வைக்கிறோம் விவாதம் செய்யும் போதும் நம்ம வந்து அந்த மாதிரி தான் வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம பேசலாம் ஹார்ஷாவோ அக்ரெசிவாவோ அந்த மாதிரி நம்ம எதுக்குமே வந்து நம்மளோட பேச்சு வந்து அந்த மாதிரி இருக்க கூடாது சோ அவரோட பாதையில இருந்து அஹ் போனவங்க யார் அப்படின்றத நம்மளோட ரட்சகருக்கு வந்து நல்லா தெரியும் அதே மாதிரி வழிகாட்டப்பட்டவங்க யார் அப்படின்றத நம்ம ரட்சகருக்கு வந்து நல்லா தெரியும் ஃபைனல் டெசிஷன் இறுதி தீர்ப்பு அப்படின்றது லட்சகர் கிட்ட நம்ம இருக்கு அதோட கைகளில் தான் அந்த தீர்ப்பு தீர்ப்பு இருக்கு சூறா நூத்தி ஒம்பது வசனம் ஒண்ணுல இருந்து ஆறு அதுல நம்பிக்கையாளர்கள் வந்து டெஸ்பிலி வச பார்த்து சொல்றாங்க நம்பிக்கையற்றவர்களே நீங்க என்ன வழிபடுறீங்களோ அதை நான் வந்து வழிபட மாட்டேன் நீங்க வழிபடுறத நான் வழிபட மாட்டேன் அதே மாதிரி நான் வழிபடுறதே நீங்க ஒருபோதும் நீங்க வந்து வழிபட போறது கிடையாது அதே மாதிரி நீங்க வழிபடுறதே நான் ஒருபோதும் வந்து வழிபட போறது கிடையாது உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்னோட மார்க்கம் எனக்கு அப்படின்னு வந்து நம்ம அதுல வந்து தெளிவாங்கன்னு சொல்லிடுறாங்க ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது மட்டும் இல்லாம சூறா ஆறு வசனம் நூற்றி எட்டில் இருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அது வந்து தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ மற்ற மக்களோட கடவுள்களை வந்து நீங்க வந்து கேர்ஸ் பண்ணாதீங்க சபிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து முன்னாடி டேல் கார்னிக் அப்படின்ற ஒரு ஒரு புக் எழுதியிருக்காரு அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸா ரொம் நிறைய காப்பீஸ் விட்டுற செயலான ஒரு புக்கு ஸோ எப்படி வந்து நண்ப நண்பர்களை எப்படி வந்து ஜெயிக்கிறது அதே மாதிரி எப்படி வந்து மக்களை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்றது அப்படின்றதான் அந்த புக்கோட அப்படின்றது அந்த புக்கு ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அதெல்லாம் நம்மளுக்கு குரானில் இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க அதாவது மற்ற மக்களோட அவங்களோட ஃபெய்த அவங்களோட இதை வந்து நீங்க கேர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி சூறா நாற்பத்தி ஒன்று முப்பத்தி நாலில் வந்து குட் ரெஸ்பான்ஸ் வந்து எப்பவுமே பேட் ரெஸ்பான்ஸ்க்கு ஈக்குவலாக ஆகாது அதாவது நம்ம சிறப்பாக நம்ம கொடுக்குற ஒரு மறுமொழி வந்து எப்பவுமே ஒரு கெட்ட இல்லை ஒரு தவறான மறுமொழிக்கு ஒப்பாகாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ரெண்டுமே வந்து சமமாகாது ஸோ இருக்கிறதுலே நம்மளுக்கு வந்து சிறந்த முறையில் தான் நம்ம வந்து பதிலளிக்கணும் இதனால் என்ன நன்மை ஏற்படக்கூடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எளிமையா இருந்தவர் கூட அவங்களுக்கு ரொம்ப அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு அவங்களோட பகைவன் வந்து உங்களுக்கு உற்ற நண்பன் ஆயிடுவான் அப்படின்னால நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க ரீட்டாலியேஷன் அதாவது பழிக்கு பழி வாங்கிறது இல்லைன்னா வந்து நம்ம பதில் கொடுக்குறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் பனிஷ்மெண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன தவறு செய்யப்பட்டதோ அது எந்த விதத்தில் இருக்கோ எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு எந்த எக்ஸ்கியூஸ்மே இல்லாமல் திரும்ப வந்து அந்த ஆளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறது ஏன்னா நம்மளோட ரட்சகர் வந்து வரமை மீறுறவங்களை வந்து நேசிக்கிறது கிடையாது ஈக்குவலன்ஸ் வந்து எல்லாம் வந்து சட்டமாக வச்சிருக்காங்க அதாவது சமநீதி தான் வந்து சட்டமாக இருக்குது என்ன வந்து செஞ்சதோ அதை வந்து நம்ம திரும்ப செய்யலாம் ஆனால் அதை விட சிறந்தது அதை விட ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொறுமையும் மன்னிப்பு தான் வந்து எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கொலைக்கு நம்ம டீல் பண்ணுறப்போ கொலையவே நம்ம டீல் பண்றப்போ எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீயா இருக்கிற நபருக்கு வந்து சுதந்திரமான ஒரு நபருக்கு சுதந்திரமானவர் இந்த மாதிரி ஒரு அடிமைக்கு அடிமை பெண்ணுக்கு பெண் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க அதுல வந்து நம்மளுக்கு வந்து சம உரிமை தான் வந்து ஈக்குவலன்ஸ் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஒருத்தர் வந்து அந்த பாதிக்கப்பட்டவரோட ஃபேமிலியில் அவர் வந்து மன்னிக்கப்பட்டார் அப்படின்னா அது வந்து இன்னும் சிறந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது சோ அவங்க கிட்ட வந்து நம்ம காம்பன்சேஷன் கூட வந்து அவங்க கொடுத்துக்கலாம் அவங்கள வந்து மன்னிச்சு வந்து விட்டுடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கருணையாகவும் அந்த ஃபேமிலிக்கு வந்து அது சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது எவ்வளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது ஸோ ஒரு கருணையா வந்து இருக்கு அது மாதிரி துன்பம் துடைப்பாகவும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இத வந்து இதை யார வரம மீறாங்களோ அவங்க வந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனைக்கு வந்து உள்ளாயிட்டாங்க அப்படின்றத சொல்லப்படுது சோ அநீதிக்கு ஒரு ஈக்குவலான ஒரு செயல் வந்து மறுமொழி வந்து எதுவா இருக்கக்கூடும் அப்படின்னா கண்டிப்பா வந்து தண்டனையாதான் இருக்கக்கூடும் ஆனா அதுக்கு மேல வந்து யார வந்து மன்னிச்சு நன்னறைய வந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அல்லா வெகுமதி அளிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே மாதிரி அஞ்சஸ்டா இருக்கிற பீப்புளை வந்து எல்லாம் வந்து அஹ் நேசிக்கிறது வந்து கிடையாது குரான் முழுக்க நம்ம பார்க்கும்போது அஹ் எல்லாம் வந்து நீதத்தை தான் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க எங்கேயே நம்ம வந்து அஹ் நம்பிக்கையாளர்களை வந்து எல்லாம் நம்மள நீதிமான்களாக இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க அதே மாதிரி அல்லவா வந்து எப்பவுமே நம்ம வந்து கவனத்துல வச்சுக்கணும் நீங்க வந்து சாட்சியாளராக இருக்கிறப்போ நீங்க ஈக்குவிட்டபுளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீது உங்களுக்குள்ள இதில் வந்து நீங்க அநீதியளிச்சிடாதீங்க சோ நீங்க வந்து ஆஹ் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து நன்மையானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சோ நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எல் நம்ம வாழ்க்கை எப்போவுமே வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே கலந்ததாக தான் இருக்கும் தான் வந்து இருக்கும் மேலே போகும் கீழே வரும் கஷ்டங்கள் வரும் மகிழ்ச்சியான ச தருணங்கள் இருக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகும் திடீர்னு டக்குன்னு அது வந்து போகலாம் ஸோ எல்லாமே நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல் நடக்கிற எல்லாமே வந்து அல்லாவோட முழு கண்ட்ரோலில் கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கு அல்லாவோட அறிவுக்கு உட்பட்டு அவர் அவருக்கு தான் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நடக்குது நம்ம வாழ்க்கையில எதுவுமே வந்து நடக்கவே இல்லை இது யாரெல்லாம் வந்து நம்பிக்கை கொள்றாங்களோ அவங்களோட இதயங்களை வந்து அல்லாஹ் எல்லாம் வந்து கைட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லா விஷயங்களையும் அறிந்தவராக நம்மளுடைய ரட்சகர் வந்து இருக்கார் ஸோ நம்ம குரானா ஃபுல்லாக நம்ம உடனே நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கோ இதுக்கப்புறம் என்ன நடக்குமோ இது எல்லாமே வந்து அல்லாவோட கண்ட்ரோல் கீழே அல்லாவோட அவரோட அறிவில் எல்லாமே வந்து கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்குது அவரோட ஸ்கீமு எல்லாரோட பிளானுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாமே ஆல்ரெடி வந்து எழுதப்பட்டது எல்லாமே ப்ரீ டிஸ்டன்ட் இப்போ எதுவுமே நம்ம வந்து மாற்றப்படுறது கிடையாது நம்ம சும்மா அதில் வந்து ப்ளே பண்ணி நம்மளோட வா நம்ம வந்து அதில் வாழ்ந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ நம்மளோட இறுதி தீர்ப்பு அப்படின்றதும் வந்து அல்லாவுக்கு வந்து தெரியும் நம்ம எங்க போறோம் அப்படின்றது ஸோ எல்லாமே வந்து அல்லாவோட கட்டளைகள் அல்லாவோட தீர்ப்பு எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் வந்து நிறைவேறும் அது வந்து நிற்க போகுது நம்மளோட வாழ்வு சரி மரணம் சரி இந்த யூனிவர்ஸ்ல நடத்திட்டு இருக்கிற எல்லாமே வந்து அல்லாவோட கட்டளை தான் வந்து நடக்குது அதாவது அவரோட கட்டளை தான் அது ஸோ ஒருத்தர் வந்து மவுத் ஆகிட்டாங்க இல்லை நம்ம கிட்ட இருந்து எதாச்சும் வந்து போயிடுச்சு நம்ம எதையை இழந்துட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா வந்து சோகத்தில் சோகத்துல வந்து மூழ்கி போயிடக்கூடாது அதே மாதிரி நம்மளுக்கு எதாவெல்லாம் வந்து அருள் அழைச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியிலையும் வந்து குதிக்கவும் கூடாது ஸோ மகிழ்ச்சியோ இல்லை துக்கமோ அது ரெண்டுமே வந்து இங்கேயும் நம்ம வந்து நடுத்தரமாக தான் வந்து இருக்கணும் கண்டிப்பா வந்து செலிப்ரேஷன் மகிழ்ச்சியா வந்து நம்ம வந்து ஹாப்பியா இருப்போம் அதே மாதிரியே வந்து சோகம் தான் செய்யும் ரெண்டுலேயுமே வந்து நடுத்தரம் மாடரேஷன் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு நம்ம வந்து போகக்கூடாது ஸோ நம்மளோட சுய விருப்பம் நம்மளோட வில் அப்படின்றது கூட ஒரு பர்ஃபெக்ட் கண்ட்ரோல் கீழே தான் வந்து இருக்கு ஏன்னா இது இது கடவுளுக்கு மட்டுமே உரியதான ஒரு சிறப்பான ஒரு பண்பாக வந்து இருக்கு அதை வந்து நம்ம அது யாரோடையுமே வந்து நம்ம ஷேர் பண்ணி அதை வந்து பார்க்கவே முடியாது நம்மளோட டெஸ்டினி நம்மளோட இறுதி விதி அப்படின்றது வந்து மாற்றவே முடியாதது அதுக்கு அதுக்கான லாஸ்ட் சான்ஸாக தான் நம்ம வந்து இங்க இருக்கோம் சோ இன்ஷல்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நம்மளோட நம்ம ஒவ்வொரு செயல்களையும் எப்படி எல்லாம் சொல்ற மாதிரி நடத்தரமாக எக்ஸ்ட்ரீமாகவும் இல்லாம ரொம்ப இதாகவும் இல்லாமல் நம்மளோட டியூட் கடமைகளையும் சரி நம்ம வந்து கரெக்டா வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து முயற்சி அடைய முடியும் சோ மக்கள் வந்து அஹ் குரானை வந்து ஃபுல்லா படிக்காம வந்து என்ன வரை சொல்றாங்கன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் மாடர்னா வந்து உம் இது குரான்லயே வந்து கொஞ்சம் மாடர்னா வந்து யோசிச்சு பார்க்குறது இல்ல அப்படின்னா வந்து பழைய கால இதைய வந்து ஃபாலோ பண்றது அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்றது வந்து அல்லாஹ் வந்து ஆக்சுவலா குர்ஆன்ல என்ன சொல்றாங்க அப்படின்றத முழுசா அறியாத மக்கள் தான் வந்து இந்த மாதிரி ரெண்டு மாதிரியா வந்து அதை பிரிப்பாங்களே தவிர அல்லாஹ் சொல்றது எல்லாமே வந்து ஒரே விஷயம்தான் சோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அல்லாஹ் மற்ற மக்களை அவங்களோட அவங்களுக்கு குரானில் வந்து நாலேஜ் அவ்வளோவா இல்லை அப்படின்றத வந்து நம்ம பேசாமல் அதை பற்றி பேசாம நம்ம வந்து இதில் வந்து எப்படி வந்து எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டு அதை நம்ம வந்து அந்த அறிவை நம்ம எப்படி வந்து ஷேர் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு உண் எல்லாம் சொல்றத கரெக்டாக எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குற நாலேஜாக கரெக்டாக எப்படி நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு எடுத்துரைக்கிறது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் சூறா இருபத்தி ஒன்பது வசனம் அறுபத்தி ஒன்பதுல வந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா அல்லாவோட பாதையில ஆஹ் செல்லவிடுறாங்க ஆஹ் அவங்கள வந்து கைட் பண்றாங்க அவங்களோட பாதையில வந்து அஹ் வந்து கண்டிப்பா அவங்களை கைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா மிகவும் நிச்சயமாக கடவுள் வந்து பக்திமான்களுடன் இருக்கின்றார் அலமதுல்ல இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் பேர் வந்து அலிம் அஸ்லாம்